வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன். ஹார்ட்ஸ் ஆஃப் ஹாரிஸ் 2.0 திரையுலக பாடகர்கள் பட்டாளம் கலக்க வருகிறார்கள். தேசம் செய்திகள் குணாலன் மணியம். ஹார்ட்ஸ் ஆஃப் ஹாரிஸ் இசை நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் மீண்டும் ஹார்ட்ஸ் ஆஃப் ஹாரிஸ் 2.0 இசை நிகழ்ச்சியுடன் மலேசிய ரசிகர்களை சந்திக்க உள்ளார். முதல் நிகழ்ச்சியை காண முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் இருந்த ரசிகர்களின் எதிர்பார்ப்பை ஹார்ட்ஸ் ஆஃப் ஹாரிஸ் 2.0 நிகழ்ச்சியின் மூலம் ஹாரிஸ் ஜெயராஜ் பூர்த்தி செய்து வருவதாக மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்பரேஷன் நிறுவனத்தின் தோற்றுநர் தலைமை நிர்வாக அதிகாரி ஜாத்து அப்துல் மாலிக் தேசம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். இந்த இசை நிகழ்ச்சி பிப்ரவரி 19 மாலை 3 மணிக்கு எக்ஸாத்தா அரேனா அரங்கம் புக்கி ஜாலையில் நடைபெறவுள்ளது. ஹார்ட்ஸ் ஆஃப் ஹாரிஸ் 2.0 இசை நிகழ்ச்சியின் வழி 2வது முறையாக அரங்கத்தை அதிர வைக்க வருகிறார் ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த இசை நிகழ்ச்சியில் பெனி டயால், ஷர்மிளா, ஸ்ரீதர் சேனா, விஷ்ணு பிரியா, சுனிதா சாரதி, கிரிஷ், கிறிஸ்டோபர் ஸ்டான்லி, ஹாரிஸ் ராகவேந்திரா, நிக்கோலஸ், சைந்தவி, எம்சி ஜேஸ், ஹரிச்சரன் உட்பட திரையுலக பாடகர் பட்டாளமே கலக்க வருகின்றனர். இதில் 12,000 ரசிகர்கள் கலந்து கொள்வார்கள் என்று டத்து மாலிக் தெரிவித்துள்ளார். இந்த முறை 30 விழுக்காடு மாற்றங்களோடும் புதிய பாடகர்களோடும் 48 பாடல்கள் இடம்பெறவுள்ளன. மலேசிய கலைஞர்களான டாக்கி, லோகாப், சந்தேஷ், பூமரங்ஸ் ஆகியோர் கலக்க வருகின்றனர். அதன் பிறகு மாலை 4 மணி தொடங்கி 8 மணி வரையில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசை நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெறும். புக்கேஜாலில் எக்ஸாத்தா அரேனா அரங்கம் பிற்பகல் 1 மணிக்கு திறக்கப்படும் என்று மாலிக் சொன்னார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குடாலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.